நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியும் அதிகாரம் 17 இறைவார்த்தைகள் 14 தொடக்கம் 20. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் மக்கள் கூட்டத்தினரிடம் வந்தபோதும் ஒருவர் இயேசுவை அணுகி அவர் முன் முழந்தாள் படியிட்டு, ஐயா, என் மகனுக்கு இறங்கும், அவன் வலிப்பு நோயால் பெரிதும் துன்புறுகிறான், அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான், உம் சீடர்களிடம் அவனை கொண்டு வந்தேன், அவனை குணமாக்க அவர்களால் முடியவில்லை என்றார். அதற்கு இயேசு, நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும், எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும், அவனை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கூறினார். கொண்டு வந்ததும் இயேசு அப்பேயை கடிந்து கொள்ளவே அது அவனை விட்டு வெளியேறியது. அந்நேரமே சிறுவன் குணமடைந்தான். பின்பு சீடர்கள் தனிமையாக இயேசுவை அணுகி வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் நம்பிக்கை குறைவுதான் காரணம். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இம்மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என கூறினால் அது பெயர்ந்து போகும். உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. லூக்கா 1:37 என்று நாம் அடிக்கடி சொல்லுவோம், அல்லது மற்றவர்கள் சொல்ல கேட்போம். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, உங்களால் முடியாதது ஒன்றும் இராது என்கிறார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பது உண்மை. ஏனெனில் கடவுள் எல்லாம் வல்லவர். அவரே அனைத்தின் இயக்கம். அவரே அனைத்திலும் இருந்து அனைவரிலும் இருந்து செயலாற்றுபவர். எனவே அவரால் எதுவும் செய்ய முடியும். அவராலே செய்ய முடியாதது ஒன்று எதுவும் இல்லை. ஆனால் மனிதர்களால் அல்லது சீடர்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்று இயேசுவே கூறுகின்றார். அது எவ்வாறு முடியும்? ஏனெனில் மனிதனின் ஆற்றல், அறிவு என்பன வரையறைக்கு உட்பட்டன. அந்த வரையறையை மீறி அல்லது அந்த வரையறைக்கு அப்பாலே அவனாலே எதுவும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட மனிதனால் முடியாதது ஒன்றும் இராது என்று எப்படி சொல்ல முடியும்? மனிதனால் முடியாதது என்பது உண்மை. ஆனால் நம்பிக்கையால் முடியும். அதாவது ஆண்டவரில் நம்பிக்கை கொண்ட மனிதரால் செய்ய முடியாதது என்று எதுவுமே இராது என்று ஆண்டவரே கூறுகின்றார். அந்த நம்பிக்கையும் கடுகளவு இருந்தாலே போதும் என்று சொல்லுகின்ற போது ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. இந்த கடுகளவு நம்பிக்கையும் இயேசுவோடு இருந்த சீடர்களிடம் இல்லை என்பது அதைவிட ஆச்சரியமாக உள்ளது. எனினும் இயேசு தம் சீடர்களைப் போலவே நம்பிக்கை வாழ்வுக்கு எம்மையும் அழைக்கின்றார். கடுகளவு நம்பிக்கை கொண்டிருப்பவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் முடியாதது என்று எதுவும் இருக்க முடியாது. மேலும் நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்று மாற்கு நற்செய்தியில் வாசிக்கின்றோம். 9:23. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது என்பது பிறிதொரு இறைவார்த்தை. 11:6. செபம்: ஆண்டவரே, எமக்கும் கடுகளவு நம்பிக்கையை தாரும். ஆமென்.